சொர்க்கம் 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 உன்னில் உண்டு சொர்க்கம். டாக்டர், எஸ், இறந்து போனாங்களா கவிதா, அவங்களுடைய பிரதர் இவரு, பாடியை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். பாடியா? இது மருத்துவ அதிசயம். நீங்க பாடியை கொடுக்காம அதிசயம் அபூர்வம் என்னன்னு சொல்றீங்களே சார். கவிதா சாகல சார், பொழைச்சிக்கிட்டாங்க, அதுதான் சொல்றேன். பொழைச்சிட்டாளா? என்ன டாக்டர் சொல்றீங்க நீங்க? உண்மையா அவ சொல்றீங்க? உண்மையா தான். மார்ச்சுரியில் இருக்கிற பாடியில் மூமெண்ட்ஸ் இருக்கிறதா பியூன் வந்து சொன்னான். அங்க போய் பார்த்தா பியூன் சொன்னது உண்மை. உடனடியா பாடியை சிசியு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படியும் பொழைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இது சாவுக்கே சவால் விட்ட கேஸ். We will wait and see. Thank you, doctor. என்ன சார், உங்க தங்கச்சி பொழைச்சிக்கிட்டாங்க, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நீங்க இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க? வருத்தப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. யாரோ பொழைச்சதுக்காக நான் எங்க சந்தோஷப்படணும்? நான் அப்பவே சொன்னேன், இவ அவ்வளவு லேஸ்ல சாவ மாட்டா, எல்லாரையும் சாவடிச்சதுக்கு அப்புறம் தான் சாவான்னு. கேட்டீங்களா? தேவையில்லாம என்ன வேற கூட்டு வந்து ஏன் நேரத்தை வீணாக்குனீங்க? என்ன ராமையா, பிரதருங்கிறாரு இப்படி நடந்துக்கிறாரு. சரி, நீங்க இப்படி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க, வாங்க. நல்ல விட கவிதா சாகல, அதனால எனக்கு அபிராமி கிடைச்சிருவா. அண்ணே, கவிதா பொழைச்சுக்கணும்னு நான் கோயில் கோயிலா போனப்பெல்லாம் எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணாங்கண்ணே. ஆனா நான் கும்பிட்டு கடவுளை என்ன கைவிடல. அவ பொழைச்சுக்கிட்டான. அவ உடம்புல லேச அசைவு இருந்திருக்கு. அத மார்ச்சரியில இருந்தவன் பாத்துட்டு டாக்டர் கிட்ட போய் சொல்லிருக்கான். டாக்டர்ஸ் எல்லாம் வந்து உயிர் இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு. கடவுளோட புண்ணியத்தால அவ பொழைச்சுக்கிட்டான். உனக்கும் கடவுளோட அருள் இருக்குன்னு. என் பிரார்த்தனை வீண் போகல. அவ பொழைச்சது உனக்கு சந்தோஷமாமா? போன அவ இறந்திருந்தா உனக்கு தண்டனை அதிகமாயிருக்கும். இப்ப பொழைச்சதுனால நிச்சயமா தண்டனை குறையலாம். கெட்டதுலயும் உனக்கு நல்லதுன்னு நினைச்சுக்க. உன் வேண்டுதலை நிறைவேற்றின அந்த கடவுள் என் வேண்டுதலை நிராகரிச்சிட்டான். அவ பொழைச்சது எனக்கு வருத்தமான செய்தி தான். ஐயோ அண்ணே, அண்ணே அப்படியெல்லாம் சொல்லாதண்ணே. இங்க பாரு, நீ எங்களுக்கு வேணும்ண்ணே. நீ விடுதலை வெளியில வந்ததுன்னு எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். நீ விடுதலை வெளியில வர வரைக்கும் நான் ஓய மாட்டேன்ன. சரிண்ணே, நான் போய் லாயரை பார்த்து எல்லா ஏற்பாடையும் பண்றேன். போயிட்டு வரேன். Oh.
என்னடி அங்க சத்தம்? ஒண்ணு இல்ல. என்னடி இதெல்லாம் கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு? பூனை தள்ளி விட்டுருச்சு. ஆமாண்டி, நீ ஏன் பூனை மாதிரி தான் போயிட்டு வர? இதுல இன்னொரு பூனை வேறியா? எங்கதான் போறியோ என்னதான் சரியோ எதுவுமே தெரியலம்மா. கேட்டா மனசு சரியில்லை, மண்ணாங்கட்டி சரியில்லைன்னு சொல்லி புலம்புற. உன் புருஷனும் உன்னை என்ன ஏதுன்னு கேக்கறது இல்ல. பெருசா ஊர் உலகத்துல யாருமே குழந்தை பெத்துக்காத மாதிரியும், நீ மட்டும்தான் அதிசயமா பெத்துக்கிட்ட மாதிரி. குழந்தைய கொடுத்ததுல இருந்தே உன் போக்கே சரி கிடையாது. இதெல்லாம் சொன்னா நான் பொல்லாதவ. என்னமோ போங்க, என் பையன் தலைவிதி இந்த மாதிரி இருக்கு, யார் என்ன பண்ண முடியும்? என்ன ராசு, ரொம்ப நேரமா என்னத்தை தேடிட்டு இருக்க? இல்லம்மா, துர்காவோட டிரெஸ் இங்க ஒன்னு வச்சேன், அத காணோம். நம்ம துர்காவ குப்பை தொட்டில இருந்து நான் எடுத்தப்ப போட்டிருந்த டிரெஸ் மாதிரி. சரி, இப்ப அதையே தேடுற. நீ துர்காவை எடுக்கும் போது அவ ரொம்ப சின்னவ, ஆனா இப்ப வளர்ந்துட்டால அந்த டிரெஸ் அவளுக்கு பத்தாது. விடு, இதுக்கு போய் ஏன் போ? உன் கண்ணெல்லாம் கலங்குது. அது எங்கேயும் போயிருக்காது, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். இங்கதான் இருந்துச்சு. நேத்து கூட சுமங்களைக்க எடுத்து வச்சிருந்தாங்க, ஆனா இப்போ காணும். துர்காவோட ஞாபகார்த்தமா வச்சிருந்தம்மா, அது காணுன்னதும் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. கவலைப்படாத ராசு, பாப்பா டிரெஸ் கண்டிப்பா கிடைச்சிடும். துர்கா பெரியவளானதும், இதோ பார் துர்கா, இந்த டிரெஸ் உனக்கு தெரியுமா? இந்த ட்ரெஸ்ல தான் உன்னை முத முதல்ல கண்டெடுத்தன்னு சொல்லுவோமா. அப்ப துர்கா எவ்வளவு வெக்கப்படுவா, எவ்வளவு சந்தோஷப்படுவா. அதுக்காக தாமா அந்த ட்ரெஸ் பாதுகாப்பா எடுத்து வச்சிருந்தம்மா. ராசு, நீ தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா இப்ப நீ சொன்ன விஷயத்த துர்கா வளர்ந்ததுக்கு அப்புறம் சொன்னா அவ சந்தோஷப்பட மாட்டாப்பா. நாம குப்பை தொட்டில கடந்தோமான அவ ரொம்ப வேதனைப்படுவா, அவளுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அதனால நீ பாப்பா கிட்ட சொல்ல வேண்டாம். அந்த டிரெஸ் தொலைஞ்சது கூட நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ, அழுவாத. என்ன வா, யாரு பித்தக்குள்ளையும் இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். என் குழந்தை போட்டிருந்த துணி தொலைஞ்சதுக்கே இவ்வளவு வேதனைப்பட்டு அழறியே. இவ்வளவு நாளா என் குழந்தைய தொலைச்சிட்டு நின்னனே, என் வேதனை யார்கிட்டப்பா சொல்லி அழுவேன். இந்த துணி எப்படி இங்க வந்தது? குழந்தைய கொடுக்கும்போது போட்டு விட்ட துணியாச்சே. ஏய், இங்க வாடி. என்னத்த? இது எப்படி இங்க வந்துச்சு? இது எனக்கு தெரியாதத்த. பொய் சொல்லாத, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உன் குழந்தை அவங்க கிட்ட கொடுக்கும்போது இந்த துணி தான் போட்டிருந்தது. இதை நீ தான் கொண்டு வந்து இங்க வச்சிருப்ப. அன்னைக்கு வளையல் விழுந்து உடஞ்சப்ப பூனை தள்ளி விட்டுச்சுன்னு கதை விட்ட. அப்ப குழந்தை எங்க இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். அதான் தினமும் காலையில போயிட்டு வரியா? சொல்லு, குழந்தை எங்க இருக்கு? நீ அதை பாத்தியா? இல்லத்த, எனக்கு எதுவும் தெரியாது. கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுடி. இப்ப எதுக்கு அழற நீ? என்னமா, என்ன சத்தம்? நீங்க இங்க சத்தம் போறது கீழே கேக்குது. வாப்பா, உன் பொண்டாட்டியோட என்னால போராட முடியாதுப்பா. சரியா, நான் அமுக்குனியா இருக்கா. நீயே கேட்டு சொல்லு, இது உன் குழந்தை போட்டிருந்த சட்டை, இதோட தானே நான் உன் குழந்தைய தூக்கி கொடுத்தேன். இப்ப இது மட்டும் எப்படி இங்க வந்தது? உன் பொண்டாட்டிக்கு குழந்தை இருக்கிறோட நல்லா தெரியும். கேட்டா வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிற. பொசுக்கு பொசுக்குன்னு கண்ணில தண்ணி மட்டும் வந்துருது. அது சரிமா, இதுக்கே ஏற்பாடு பண்ற. எங்களுக்கு குழந்தை பிறந்தப்போ புது துணி போடக்கூடாதுன்னு நீ தானே சொன்ன? அதனாலதான் ராசப்பா வீட்டுக்கு போய் அவங்க குழந்தை யூஸ் பண்ற பழைய துணி வாங்கிட்டு வந்தேன். இங்க வந்தப்பறம் தான் தெரிஞ்சது ஒரே மாதிரி ரெண்டு துணி இருந்தது.
ஒன்று நம்ம குழந்தைக்கு போட்டாச்சு, இன்னொன்று ராசம்பட்டை கொடுக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம குழந்தையை வீட்டு விட்டு போயிருச்சு, நானும் மறந்துட்டேன். இதை போய் அவட்ட கேட்டால் அவளுக்கு என்னம்மா தெரியும்? அப்படியா? சரிப்பா, அதையாவது அவ என்கிட்ட சொல்லலாம்ல. எதை கேட்டாலும் இப்படி முழுக்க முழுக்கன்னு அழறாளே. சரி விடுமா, குழந்தை தான் இல்லை, இந்த துணியாவது அவட்ட இருந்துட்டு போட்டுமே. இது இங்க இருந்தா இவளுக்கு அந்த குழந்தை ஞாபகமாவே இருக்கும். இத முதல்ல ஒழிச்சு கட்டினாதான் எனக்கு நிம்மதி. போடவே இல்லைன்னு போடாத துணி உடைக்கிறதுக்கு போன்னு சொல்றல்ல. சொன்னி உன் மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியுது, அதனாலதான் அம்மாட்ட போய் சொல்லி நான் சமாளிச்சேன். அப்படி இருந்தும் அவங்க அதை கேட்கல. அவங்க ஏமால இருக்கிற பாசத்தில் தான் இப்படிலாம் பண்றாங்க. நீ தப்ப எடுத்துக்காத, நம்ம குழந்தை இருக்கிறனோ உனக்கு தெரியும்ல. இல்லைங்க, என்ன எதுவும் கேட்காதீங்க. தெரியாம எப்படி நம்ம குழந்தை போட்டிருந்த ட்ரெஸ் உன் கைக்கு வந்துச்சு? இப்ப சொல்லக்கூடிய நிலைமையில இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. சரி, உனக்கா எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு, அது வரைக்கும் உன்ன நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். வா. வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. நீங்க சொன்ன 10 கோடி ரூபா ரெடியா இருக்கு, இப்ப வாங்கிக்கிறீங்களா? ஆமா, அதுக்குதான் வந்திருக்கேன். ஹலோ, ஆ ஒரு நிமிஷம் சார். சார், இப்போ எனக்கு அந்த பணம் எதுவும் வேண்டாம். என்ன மேடம், பணம் வேண்டாம்? இல்லை சார், வேண்டாம், அது இங்கேயே இருக்கட்டும். என்ன மேடம், கவிதா மேடம் ட்ரீட்மெண்ட்டுக்காக அர்ஜென்ட்டாக அமெரிக்கா போகணும்னு பணம் கேட்டிங்க, இப்போ கூட அதுக்கு தான் வந்தேன்னு சொன்னீங்க. அட, ஆமாம் சார், கேட்டேன். ஆனால் இப்போ அதுக்கு அவசியம் இல்லை. இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்தது, கவிதா பழச்சிக்கிட்டாலாம். அதே ஹாஸ்பிட்டலில் சிசியூவில் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு, அதுக்கு தான் வேணாம்னு சொன்னேன். இந்த பணத்தை மறுபடியும் எங்க கம்பெனி அக்கவுண்ட்லயே டெபாசிட் பண்ணிடுங்க, நான் கொடுத்த செக் கொடுங்க, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். வாங்க சார், வாங்க உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும், நம்ம பிளான் சக்சஸா? ஆஹா, சூப்பர் சக்சஸ் சார். நீங்க சொன்ன மாதிரியே மனிஷாக்கு ஃபோன் பண்ணி நீ பேங்க்ல 10 கோடி ரூபாய் எடுக்க போயிருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும், உடனே அதை எடுத்துட்டு வா, உனக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ புத்திசாலித்தனமா வேற ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணாக்க நாங்க உன்னை கொலை செய்ய கூட தயங்க மாட்டோம்னு சொல்லி ஃபோன் பண்ண மிரட்டினேன். ஃபோன் பேசிட்டு பதட்டத்தோட திரும்பி வந்து பணம் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்க செல்போன்ல இருந்து பேசினா பிரைவேட் காலிங் வரும், யார் பேசுறாங்கன்னு தெரியாது. அதனாலதான் உங்ககிட்ட இந்த ஹெல்ப் கேட்டேன். பெரிய ரொம்ப நல்லவர் சார். அவரோட கம்பெனியை காஞ்சிநாடுறவங்க கஷ்டப்பட்டு நல்ல நிலைமை கொண்டு வந்தாங்க. அந்த உழைப்பையும் லாபத்தையும் இவங்க தட்டிட்டு போகலான்னு பார்த்தாங்க. அதனால தான் மனிதாபிமானத்தோட இந்த உதவி உங்ககிட்ட கேட்டேன். நீங்களும் செஞ்சீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். அடாட, நீங்கள் வேற ஒரு நல்ல காரியத்துக்காக தானே இந்த உதவியை கேட்டீங்க, அதனால தான் நானும் செஞ்சேன். தேங்க்யூ, தேங்க்யூ. கிளம்புறேங்க. ஆ, வாங்க. எப்படி இருக்கு கவி? நீ பொழைச்சு வந்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மறுபிறவி எடுத்திருக்க, அந்த யமனையே எட்டி உதச்சிட்டு வந்திருக்க. மணி, டாக்டர் நாளைக்கு என்ன ஸ்பெஷல் வார்டுக்கு போயிடலான்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? டாக்டர் எங்கிட்டே சொன்னாரு,
சிசியூலேருந்து ஐசியூக்கு வந்தா 50% குணமாயிட்ட மாதிரி. அப்ப நீ பாதி குணமாயிட்ட. நாளைக்கு ஸ்பெஷல் வார்டுக்கு மாத்திட்டா 80% குணமான மாதிரி. எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை, இருந்தாலும் நீ சீக்கிரம் குணமாகணும்னு கோவிலுக்கு போயிட்டு வந்த. நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ சீக்கிரமே பழைய கவிதாவா எழுந்து வருவ. ஆபீஸ் வேலையெல்லாம் எப்படி இருக்கு மணி? நான் இன்னும் ரெண்டு நாள்ல ஆபீஸ்க்கு வந்துடுறேன். செத்து பொழைச்சு வந்திருக்க, அதுக்குள்ள எதுக்கு ஆபீஸ்? அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னால உனக்கு ரொம்ப சிரமம் இல்ல? சிரமம் எல்லாம் ஒண்ணும் இல்ல கவி, சந்தோஷம்தான். நீ இருக்கிறது எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு மணி. உன்னை விட்டுட்டு போக மனசு இல்லாம தான் நான் திரும்பி வந்துட்டேன். ஏன் தமிழே, இந்த மழை நேரத்தில் சொல்லாம கொல்லாம நீ பாட்டுக்கு போயிட்டா? எங்க போன? எங்க அண்ணா அஸ்தியை கரைச்சிட்டு வரேன்யா. கரைச்சிட்டியா? கடல்லையே கரைச்சிட்டியா? அதுவும் சரிதான். உங்க அண்ணா அஸ்தி எவ்வளோ நாள் தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நீயும் கவிதா அஸ்தியோட தான் உங்க அண்ணா அஸ்தியை கரைச்சா உங்க அண்ணா ஆத்மா சாந்தடின்னு சொல்லிட்டு இருந்த. அவன் என்னடானா, அந்த எவனையே ஏமாத்தி விட்டு மறுபடியும் இதோ வந்துட்டேன்னு பொழைச்சிட்டாளே. ஆமாயா, அவ சாவையே சாவடிச்சிட்டாளே, அவளை அசைக்கவே முடியலையா? போயிட்டான்னு நினைச்சவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அவளை யாராலும் அழிக்க முடியாத மகாசக்தி ஆயிட்டாளையா? இதை பாரு, எப்படியே பொழைச்சிட்டா. அதுக்காக நீ அவளை மகாசக்தின்னு புகழ்றது அவ்வளோ நல்லா இல்லை. கரும்பை படைச்ச அதே கடவுள் தான் எறும்பையும் படைச்சிருக்கான். இப்ப என்னதான் சொல்ல வர? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல இருப்பான்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய சக்தி படைச்சவனா இருந்தாலும் அவனை அழிக்கிறதுக்கு இன்னொரு சக்தி இருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரிதான் இந்த கவிதாவை அழிக்கிறதுக்கு அவளோட அகம்பாவம் பிடிச்ச சக்தி கண்டிப்பா வரும்னு சொல்றேன். என்ன, ரெண்டு பேரும் சந்திக்கிற வரைக்கும் தான் காலதாமதம். சந்திச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்க, இந்த கவிதாவோட கதை அதோ கதி தான். அந்த நம்பிக்கையில தான் என் கவிதாவுக்காக வாங்கின கலசத்தை அப்படியே வச்சிருக்கேன். எங்க அண்ணன் அஸ்தியை கரைச்சிட்டேன், என்ன ஒண்ணு, ரெண்டு பேர் அஸ்தியும் சேர்த்து கரைக்க முடியல. ஆனா கவிதாவுக்காக வாங்கின கலசம் இன்னும் காத்துக்கிட்டு தான் இருக்கு, அதுக்குண்டான நேரம் சீக்கிரம் வரும்.